தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்குரிய ஷெடியூல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது இன்றைக்கி 30ஆம் தேதி 7வது மாதம் 2019 செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க 9 மணி 2 மணின்னு சொல்லிட்டு டியூஸ்டே அன்னைக்கு, அதாவது 30ஆம் தேதி வந்து 2 ஸ்லாட்டாக வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இந்த கவுன்சிலிங் நடத்துகிறாங்க 2 ஸ்லாட்டாக. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, வேக்கன்சி சீட் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து ஏற்கனவே இருந்த வேக்கன்சி வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த வேக்கன்சி சீட் அதை வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு 146 சீட் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இஎஸ்ஐ காலேஜஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு 48 சீட்டும், செல்ஃப் ஃபினான்சிங்கில் ஒரு 69 சீட்டும், மொத்தம் 263 சீட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாத்துக்காகவும் வந்து திரும்ப வந்து ஒரு கவுன்சிலிங் நடத்தி, இதில் யார் யாரை செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறது 9 மணிக்கு வந்து ஜென்ரல் ரேங்க்கை பொறுத்த வரைக்கும், இது எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து ஜென்ரல் ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் 1லிருந்து 1073 வரைக்குமே இருக்கும். நீட் மார்க் வந்து 514லிருந்து 685 இருக்கணும் இவங்களும். ஸோ 2 மணி ஸ்லாட்டில் வந்து ஆல் கம்யூனிட்டிஸில் ஜென்ரல் ரேங்க் வந்து 1074லிருந்து 2351 இருக்கணும். நீட் ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் 468லிருந்து 513 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வந்து 31ஆம் தேதி, ஜூலை 31ஆம் தேதி வெட்னஸ்டே நடக்கிற கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு நடக்குது. இது எல்லாமே ரீ அலாட்மெண்ட் தான், உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொன்னது. ஸோ 1 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அந்த ஒரு மணி ஸ்லாட்டில். இது ஜென்ரல் ரேங்க் வந்து 3376லிருந்து 3904 இருக்கிறவங்க கலந்துக்க முடியும். நீட் மார்க் வந்து 433லிருந்து 444, இப்போ சொன்ன கேட்டகரியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க வந்து 1 மணிக்கு 31ஆம் தேதி 1 மணிக்கு போய் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து தேர்ஸ்டே நடக்குது. இது 9 மணி 9:30 11:02 3:04 சொல்லிட்டு ஒரு 6 ஸ்லாட்டாக வந்து அன்றைக்கி ஒரே நாளில் பிரிச்சிருக்காங்க. 9 மணி ஸ்லாட்டில் வந்து பிசிஎம்மில் இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்க முடியும். இவங்களோட ரேங்க் ஜென்ரல் கம்யூனிட்டி ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் 182லிருந்து 261 இருக்கணும், அவங்க வந்து கலந்துக்கலாம். நீட் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 405லிருந்து 432 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது அடுத்த அரை மணி நேரத்தில், ஸோ வந்து 9 மணிக்கு ஆரம்பித்து அரை மணி நேரத்தில் வந்து பிசிஎம் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்து 9:30 மணிக்கு 9:30 வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுடைய ரேங்க்கு பொறுத்த வரைக்கும், இது எல்லாமே கம்யூனிட்டி ரேங்க்கு தான், ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கிறதுனால கம்யூனிட்டி ரேங்க்கில் தான் போடுவாங்க. இந்த கம்யூனிட்டி ரேங்க்கு இந்த இவங்களுக்கு 9:30 மணிக்கு டிஎன்சி எம்பிசியில் பொறுத்த வரைக்கும் 744லிருந்து 1146 இருக்கணும், 401லிருந்து 431 அவங்களோட நீட் ஸ்கோர் வந்து இருக்கணும். அடுத்து 11 மணி ஸ்லாட்டு. ஸோ 11 மணி ஸ்லாட்டில் வந்து எஸ்சி கேட்டகரியில் மட்டும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ரேங்க் வந்து 133லிருந்து 574 இருக்கணும் கம்யூனிட்டி ரேங்க்கு. நீட் ஸ்கோர் வந்து 348லிருந்து 432 இருக்கணும் எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. அதே எஸ்சி கேட்டகரியில் 2 மணிக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது, அதில் வந்து கம்யூனிட்டி ரேங்க் 575லிருந்து 1013 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீட் ஸ்கோர் வந்து 306லிருந்து 347 இருக்கணும். அடுத்த திரும்ப 3 மணி ஸ்லாட், அடுத்த 1 ஹவரில் திரும்ப அடுத்த ஸ்லாட்டு 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் 6லிருந்து 210 இருக்கணும், நீட் ஸ்கோர் 216லிருந்து 432 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கடைசியாக 4 மணி ஸ்லாட்டில் வந்து எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க கம்யூனிட்டி ரேங்க் 3லிருந்து 82 இருக்கணும், நெட் ஸ்கோர் வந்து 210லிருந்து 432 இருக்கிறவங்களுக்கு 4 மணி ஸ்லாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தத்தில் 30ஆம் தேதி 31 1ஆம் தேதின்னு சொல்லி இந்த 3 ஸ்லாட்டிலேருந்து 3 நாளைக்கு நடக்குது. 31ஆம் தேதி தான் கம்யூனிட்டி வைஸ் ஃபுல்லாகவே பிரிச்சிருக்காங்க, அதாவது சாரி 1ஆம் தேதி தான் கம்யூனிட்டி வைஸ் வந்து எல்லாருக்குமே பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து 1 ஹவர் பிஃபோராக வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதுதான் முக்கியம். ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை நீட் ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, +1 மார்க் ஷீட் இருந்தால் அதை எடுத்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஹெச்எஸ்சியோடைய மார்க் ஷீட் கண்டிப்பாக எடுத்துங்க, +2 மார்க் ஷீட்டு, போனஃபிட் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அதையும் கையில் எடுத்துங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டிசி கண்டிப்பாக கையில் இருக்கணும், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கையில் எடுத்துங்க.
பேரண்ட்டோட சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி, அவங்க படித்த ஸ்கூலோட டிசி, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. இன்கம் சர்டிஃபிகேட் தேவை இருந்தால் மட்டும் கையில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி இதில் வந்து ஏற்கனவே இப்போ 500 அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலில் வந்து என்னென்ன சொன்னாங்களோ அதே தான் இது இங்கேயே வரும். 500 நீங்கள் வந்து டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கால் லெட்டர் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக யாருக்கும் சென்ட் பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி நீங்கள் இதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் தான் வெப்சைட்லேருந்து. ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்க வந்து 1 hour பிஃபோர் போய் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த சீட் அலாட்மெண்ட் வந்து எவ்வளோ சீட் இருக்கோ அதை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. கவர்மெண்ட் காலேஜில் அடிஷ்னலாக வந்து இப்போ வந்து 146 சீட் வந்திருக்கு. இதை வந்து அது கூட சேர்த்துக்க போகிறாங்க. சேர்த்துட்டு இதனுடைய கவுன்சிலிங் வந்து ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.